ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் புரட்சித் தலைவி ஜெயலலிதா ஆட்சிக் காலத்தில் தொடங்கப்பட்ட இ சேவை மையங்களை மூட விடியா திமுக அரசு வாய்மொழி உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விடியா அரசின் செயலுக்கு எதிர்ப்பும் கண்டனங்களும் எழுந்துள்ளன. விடியா திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் அதிமுக ஆட்சிக் காலத்தில் தொடங்கப்பட்ட மக்கள் நலத்திட்டங்களுக்கு மூடுவிடா நடத்துவதிலேயே குறிக்கோளாக இருந்து வருகிறது. அம்மா உணவகம், அம்மா குடிநீர், அம்மா உப்பு, அம்மா மருந்தகம், அம்மா சிமெண்ட், தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை விடியா திமுக அரசு முடக்கி உள்ளது. அந்த வரிசையில் தற்போது ஏழை எளிய அடித்தட்டு மக்கள் பயன்பெற்று வந்த இ சேவை மையங்களையும் மூட விடியா திமுக அரசு சதி செய்து வருவதாக கூறப்படுகிறது. தமிழகம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கும் இ சேவை மையங்களை மூட விடியா அரசு வாய்மொழி உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏழை எளிய மக்கள் வட்டாட்சியர் அலுவலகம் சென்று வருமான சான்றிதழ், சாதி சான்றிதழ் உள்ளிட்ட பல்வேறு சான்றிதழ்களை வாங்க பல நாட்கள் காத்து கிடக்கும் நிலை இருந்தது. இதனை மாற்றி மக்கள் பயன்பெறும் வகையில் இ சேவை மையம் என்ற ஒரு உன்னத திட்டத்தை புரட்சி தலைவி ஜெயலலிதா கடந்த 2015 தொடங்கி வைத்தார். அதன் மூலம் வருமான சான்றிதழ், சாதி சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ் உள்ளிட்டவற்றை எளிதில் பெற்று லட்சக்கணக்கான மக்கள் பயனடைந்து வருகின்றனர். அத்துடன் கலப்பு திருமண நிதியுதவி திட்டம், விதவைகள் நிதியுதவி திட்டம், விதவை மறுமண நிதியுதவி திட்டம், ஆதரவற்ற பெண்களுக்கான திருமண நிதியுதவி திட்டம் போன்ற சமூக நலத்துறை திட்டங்கள் சார்ந்த சேவைகளும் இ சேவை மையங்கள் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் அமைந்துள்ள இ சேவை மையங்களில் சொத்து வரி செலுத்துதல், பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ்கள் பெறும் வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இவ்வாறாக பொதுமக்களின் சிரமத்தை குறைக்கும் வகையில் தமிழகம் முழுவதும் செயல்பட்டு வரும் இ சேவை மையங்களை மூட விடியா அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்காக வாய்மொழி உத்தரவை பிறப்பித்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. விடியா அரசின் செயலுக்கு பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இ சேவை மையங்களை மூடுவதை உடனே கைவிட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். ஏற்கனவே இந்த திமுக ஆட்சி வந்ததுலேருந்து மாண்புமிகு அம்மாவளால் கொண்டு வரப்பட்ட மகளிர் தாலிக்கு தங்க திட்டம், அம்மா சிமெண்ட், அம்மா உணவகம், மகப்பேறு உதவித்தொகை, இந்த மாதிரி திட்டம் நலத்திட்டங்கள் எல்லாம் மூடு விழா நடத்தி அதன் வரி தொடர்ச்சியாக இப்போது இ சேவை மையத்தும் மூடுன்ற முடிவை கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து தமிழக மக்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் எதிர்ப்பையும் தெரிவிக்கும். இதை வந்து இந்த திமுக அரசு வந்து இதை வந்து கைவிடணும். இ சேவை மையம் மீண்டும் சிறப்பாக செயல்பட, இதை விட சிறப்பாக செயல்பட நல்ல ஆவணம் செய்யணும். இ சேவை வந்து மூடுறது வந்து ரொம்ப வந்து மக்களுக்கு ரொம்ப இது பாதிப்பு தான். ஏன்னா இ சேவை இருந்தால் ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஒரு ஆதார் கார்டோ ஒரு ஓட்டர் ஐடியோ ஒரு இதுவோ எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். ஒரு டேட் ஆஃப் பர்த்து இது எல்லாத்துக்கும் தேவைப்படும். ஒரு ரேஷன் கார்டு கூட புக் பண்ணுறது கூட இ சேவை தேவைப்படும், புரியுதா? அதனால் வந்து நம்ம ஊருக்குள்ளே இருக்கிறது ரொம்ப நல்லது. அது மூடுறது வந்து ரொம்ப அது கண்டிக்கிறேன். இ சேவை மையம் மூடுறாங்க அப்படின்றது கேள்விப்பட்ட உடனே மனசு கேட்க சங்கடமாக தான் இருக்குது. ஏன்னா மக்கள் வந்து ஒரு நாள் லீவ் போட்டு தாசில்தார் ஆஃபீஸ் போய் நின்று க்யூவில் நின்று டோக்கன் வாங்கி பண்ணிவிட்டு வந்த நிலைமையை மாற்றி தான் இ சேவை மையத்தை கொண்டு வந்தாங்க. அதே இப்போ மூடுறான்றது மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. ஒரு பர்த் சர்டிஃபிகேட் வாங்கினோம்னா அது அலையணும், ஒரு மாதம் 5 நாள் அப்படி அலையணும். இ சேவை மையம் போனோமா, நின்னமா, எழுதி போட்டோமா, ஃபார்ம் கொடுத்தோமா, வந்தமா இருக்கும். அது நல்ல யூஸாக இருந்தது. அது மூடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது கவர்மெண்ட்டு இது கண்டிக்கத்தக்கது தான். அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை குறிவைத்து மூடுவிழா நடத்தி வரும் விடியா அரசு மக்களை பாதிக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளை மூட நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்பதுதான் புரியாத புதிராகவே உள்ளது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தியாளர் ராம்குமாருடன் புஷ்பவேல்.